அப்படி இருக்குன்னும்போது இந்த மேட்ரிக்ஸ் எம்முடைய பாசிபிள் ஐகன் வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரெண்டே குளூ தான் கொடுத்துருக்காங்க எம்முங்கிறது ஒன்று ஸ்கியூ மெட்ரிக் இன்னொன்று ஆற்றுக்கணும் அப்படின்னா இதனுடைய பாசிபிள் ஐகன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் ஒரு சில சொல்கிறேன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு இல்லை இந்த மாடல் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் போடுறதுக்கு நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு பயன்படும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் இஃப் எ மேட்ரிக்ஸ் சிமட்ரிக் இஃப் அண்ட் ஓன்லி இஃப் எம் ஈக்குவல் டு எம் டிரான்ஸ்போர்ஸ் ஓகே இப்ப ஏ நோட்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஓகே அதே போல இஃப் ஏ மேட்ரிக்ஸ் எம் எஸ்

ஆட்டோமெட்டிக்காக எம் ஈக்குவல் டு எம் டிரான்ஸ்போஸ் ஆகிடும் அதே போல ஸ்கியூ சிமெட்ரிகாக இருந்தால் எம் ஸ்கியூ சிமெட்ரிகாக இருந்தால் எம் ஈக்குவல் டு மைனஸ் எம் டிரான்ஸ்போஸ் இதுவும் இஃப் ஒன் டு ஒன் லிஃப் கேஸ் எப்பெல்லாம் இது ஹோல்ஸ் ஆகுது ஆட்டோமெட்டிக் இது ஹோல்ஸ் ஆகிடும் இது ஹோல்ஸ் ஆகும்பாலும் இது ஹோல்ஸ் ஆயிடும் ஓகேவா ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இது அடுத்து மூணாவது இன்னொரு ரிசல்ட்டு இஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் எம்எஸ் ஆர்த்தோகோனல் இஃப் எம் எம் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஓகே சப்போஸ் ஏ அப்படின்ற நோட்டேஷன் நம்ம மேட்ரிக்ஸ் கொடுத்தோன்னா ஏஏ ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டை அப்படின்னு எழுதிக்கணும் இது நீங்கள் யூஸ் பண்ணுற நோட்டேஷனுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் கரெக்டாக ஹாண்டில் பண்ணிக்கணும் அந்த நோட்டேஷன்ஸ் கொடுத்து எழுதிக்கணும் ஓகேவா இது இது வந்து இஃப் கேஸ் மட்டும் தான் இஃப் அண்ட் ஒன் லீஃப் கிடையாது ஓகே ஆத் த கோனல்னால் எம் எம் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஈக்குவல் டூ ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் இதுதான் பாருங்க இஃப் லேம்டா இஸ் எகன் வேல்யூ ஆஃப் எகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் எம் தென் பி ஆஃப் லேம்டா இஸ் இஸ் என்

இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் ப்ரூஃப் இருக்குது இல்லையா இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படித்தது தான் இல்லையா சரி இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் நாங்கள் சொன்னீங்க வாங்க இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கு வரும் ஃபர்ஸ்ட் எம் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம ப்ராப்ளமுக்கே வரோம் சென்ஸ் சென்ஸ் எம்எஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் எம் வந்து ஸ்க்யூ சிமெட்ரிக்ன்றதுனால பை த ரிசல்ட் நம்ம என்ன பண்ணலாம் எம்இக்குவல் டு மைனஸ் எம் டிரான்ஸ்போர்ஸ்னு எழுதிக்கலாம் இல்லையா ஓகே அடுத்தது சின்ஸ் ரெண்டாவது கண்டிஷன் இன்னும் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாருங்கள் எம்மு வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்ன்றதுனால இது ஓல்ஸ் இப்போது சின்ஸ் இஸ் ஆர்த்தகோனல் எம்மு வந்து ஆத்தகணுன்றதுனால எம் எம் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ரூஃப் இருக்குது இதுக்கெலாம் சும்மா சொல்லல ஓகேங்களா சரி இப்போது இது ஒன்னு வச்சுக்கலாம் இதை டூன்னு வச்சுக்கலாம் ரெண்டு கண்டிஷனுக்கு ரெண்டு ஈக்யேஷன் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை கொண்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மைனஸ் இங்கே கூட போட்டுக்கலாம் ஸோ எம் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் அப்படின்னு கூட எழுதிக்கலாம் இல்லையா அப்போது எம்இன்ட்டு இங்கே வந்து இன்ட்டு எம் டிரான்ஸ்போர்ஸ் மைனஸ் எம்னு நான் மாற்றிக்கிறேன் பை ஒன் ஈக்குவல் டு ஐ ஓகே இங்கே ஓரமாக எழுதிடலாம் பை ஒன் ஈக்விஷன் ஒன் இப்போ எம்முன்ட்டு எம்மு எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ ரைட் இந்த மைனஸை நம்ம அந்த பக்கம் கூட போட்டுக்கலாம் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு இல்லை எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம் மைனஸ் ஐ ரைட் இதை இப்படியும் கூட எழுதிக்கலாம் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோனும் இல்லையா இப்போ இது இது வந்து ஒரு பார்லமெண்ட் மேட்ரிக்ஸாக கூட எழுதலாம் எப்படி எழுதலாம் பிஎஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இது இப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா ரைட் இப்போ பிஎஃப் எம் வந்து எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐயாக இருந்தால் பிஎஃப் லேம்டா நான் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜஸ்ட் இந்த பிளேஸில் லேம்டா போடுறோம் அவ்வளோதான் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இருக்கிறதில் ஒன் ஆகிடும் இல்லையா இந்த மாடல் ப்ராப்ளம்லாம் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு எப்படி இது மாத்திரம் பாருங்கள் பால்நாமிலாக மாத்திரம் பாருங்கள் ஒரு பால்நாமிலாகவே இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணி எடுக்கிறேன் இப்போ லேம்டா கொடுக்குறேன் அவ்வளோதான் லேம்டா கொடுக்கும்போது என்ன ஆகிடுது சிங்கிள் ஆகுது ஓகே இப்போது லேம்டாங்கிறது லேம்டா இஸ் எய்கன் வேல்யூ ஆஃப் எம் அப்படின்னா பி ஆஃப் லேம்டா இஸ் எய்கன் வேல்யூ ஆஃப் பிஎஃப்எம் இல்லையா நல்லா தெரிஞ்சிட்டு தானே இப்போ இங்கே பாருங்க, இந்த ஈக்குவேஷன் தான் இது இல்லையா இப்போது பை திஸ் பிஎஃப்எம் ஈக்குவல் டு ஜீரோ தானே பிஎஃப்எம் ஈக்குவல் டு ஜீரோனா பிஎஃப் லேம்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் பிஎஃப்எம் ஈக்குவல் டு ஜீரோ பிஎஃப்எம்ங்கிறது என்னது M square plus I equal to 0. பிஎஃப் எம் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு அர்த்தம் இப்போ பிஎஃப் லேம்டா ஈக்குவல் ஜீரோ தானே அப்போ இதிலிருந்து லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ரைட் பாருங்கள் இது ஒரு இது ஒரு மேட்ரிக்ஸை உள்ளே இன்புட் பண்ணால் இப்படி வந்து நிற்கு மேட்ரிக்ஸ் படிவோம் இந்த பாலினமாரி இங்கே வந்து பர்டிகுலராக ஒரு ஐகின் வேல்யூ கொடுத்து இந்த மாதிரியும் எழுதலாம் ஜஸ்ட் இந்த இடத்துல எம் இருக்குது இப்போ இந்த இடத்துல ஐகின் வேல்யூ லேம்டா கொடுக்குறேன் எப்படி மாறி நிற்குது பாருங்கள் இந்த ஐ வந்து ஒன்னாக ட்ரீட் ஆகுது பாருங்கள் ரைட் இந்த லேம்டான்றது எம்மோட ஐகன் வேல்யூ வந்தால் பிஎஃப் லேம்டான்றது பிஎஃப் எம் ஓட ஐகன் வேல்யூ இங்கே பிஎஃப்எம்ன்றது இது தான் பிஎஃப் எம் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ரைட் இப்போ பிஎஃப் லேம்டான்னு ஜஸ்ட் எம் இருக்கிற இடத்துல லேம்டா ரீப்ளேஸ் பண்ணுறேன் பிஎஃப் லேம்டா கூட எம் இருக்கிற இடத்துல லேம்டா கொடுத்தா எம் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஐக்கு வந்து நமக்கு ஒன் போடணும் ரைட் அப்போ இதை எடுத்துகிட்டு நான் இது கொடுத்துக்குறேன் ஏன்னா பிஎஃப் ஐ P of லேம்டா அப்படி எழுதிக்கிறேன் ஸோ இங்கே என்னாது லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆகும் ஸோ லேம்டா ஈக்குவல் to ரூட் மைனஸ் ஒன்று பிளஸ் ஆர் மைனஸ் ரைட் அப்போ லேம்டா ஈக்குவல் to ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் ஒன்று வந்து i, அப்போ லேம்டா ஈக்குவல் to மைனஸ் ஐ கம்மா ப்ளஸ் ஐ இப்போ பாசிபிள் லேம்டா வேல்யூஸ் ஐ வேல்யூஸ் மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ ரைட் இப்போ இங்கே வந்த இந்த ஒரு polynomial மேட்ரிக்ஸ் பால்நாமியலாக எழுதிக்கிறேன் let, எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஐ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பிஎஃப்எம் இப்போ பிஎஃப்எம் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடுது ஸோ அப்போ பிஎஃப்எம் இதுனா பிஎஃப் லேம்ப்டாக இதுதானே நோ டவுட் இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா இந்த மாதிரி ஏன் எழுதலாம் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் பிஎஃப் எம் வந்து m2 ப்ளஸ் ஐ ஒத்துக்கிறீங்க எடுத்துக்கிட்டிங்க ரைட்டு இங்கே உள்ள கொடுக்கறது மேட்ரிக்ஸ்ங்குது எம்முங்கிறது மேட்ரிக்ஸு இங்கே எம்முக்கு கொடுக்கலாமா உள்ள கொடுத்தா அந்த மாதிரி எழுதும் போது இந்த ஐ ஒன்றாகுது ஏன் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் ரைட் எழுதலாம் ஏன்னு சொல்லணும் ஓகே இப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த வடிவத்தில் இருக்கிறத இந்த வடிவத்துக்கு மாற்றிக்கிட்டு அப்படி சால்வ் பண்ணோம்னா நமக்கு லேம்டா வேல்யூஸ் இந்த பாசிபிள் வேல்யூஸும் அமையுது இப்போ மைனஸ் ஐ அண்டு ப்ளஸ் ஐ இங்கே எத்தனாவது ஆப்ஷன் பாருங்கள் இங்கே எந்தெந்த ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கியூ சிமெட்ரிக்ன்ற விஷயத்தை விஷயத்தையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்த்தோகோனல்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா இப்போ சிமெட்ரிக்ன்றது யூஸ் பண்ணவே இல்லையா சார் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் லேம்டா இஸ் அண்ட் ஐ வேல்யூ ஆஃப் எம் அந்த பிஆப் லேம்டா இஸ் அண்ட் ஐஎன் வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எம் இல்லையா அப்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணவே இல்லையா சிமெட்ரிக் சிமெட்ரிக் வரும் இதை வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதை கூடுதலாக சொல்லிட்டேன் ஸோ இந்த மூணு ரிசல்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா இது சிமெட்ரிக் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது சிம்மெட்ரிக்னா எம்இக்களோடய எம் டிரான்ஸ்போர்ஸு ஸ்க்யூ சிமெட்ரிக்னா எம்இக்களோடு மைனஸ் எம் டிரான்ஸ்பர்ஸு ஆர்த்த எம் எம் டிரான்ஸ்போர் equal to ஓகே இங்கே எந்த ஆப்ஷன் Suitable ஆப்ஷன் option பி ஓகே வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏ சொல்யூஷன்ஸ்லாம் சால்வ் பண்ணது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் சால்வ் பண்ணதை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் எயிட் டபுள் செவன் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரைக்கும் சால்வ் பண்ண சொல்யூஷன் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் போடணும்னு அவசியம் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து சால்வ் பண்ண முடியாததாக பார்த்து பார்த்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய டேரெக்ட் ரிசல்ட்ஸும் கேட்டிருக்காங்க இல்லையா அதெல்லாம் வந்து அப்படியே எழுதி விட்டால் போதுன்றதுனால முதல்ல இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தோம்லான்னு மூணு இயர் சொல்யூஷனும் சால்வ் ஆகிடும் பதினொன்று பன்னெண்டு பதினாறு பதினேழு இந்த மூணு இயர்தும் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் சால்வ் பண்ணிகிட்டே வந்துவிட்டோம் அது எல்லாம் வீடியோவோ கொடுத்துருக்கோம் அதுதான் இதில் ஹைலைட்டு நீங்கள் வீடியோ பார்த்தும் படிச்சுக்கலாம் இல்லை சார் டைம் இல்லை இப்போ தான் நான் வந்து புக்கு திறக்கிறேன் அப்படின்றவங்க இமீடியேட்டாக இது வரைக்கும் போட்ட வீடியோஸோட இந்த பிடிஎஃப் தொகுப்பு கேட்டு வாங்கி பாடிங்க இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்புறம் டிஎன் செட்டுக்குன்னு பிரத்யேகமாக நாங்கள் ஒரு ஒன் மார்க் புக்லெட் போட்டிருக்கோம் அதில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சால் உங்களால் ஆன்சர் பண்ணி பார்க்க முடியுதா பாருங்கள் இதுக்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிச்சி அப்படி பார்த்த பா பார்த்த மாத்திரத்தில் அப்படியே அடிக்கணும் அப்படி இருக்கீங்களா பாருங்கள் அப்படி இல்லைன்னா பின்னாடி கீ பார்த்துக்கோங்க கீ வச்சுருக்கோம் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சும்மா ஜிஜிபி அதே போல் ரெகுலராக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறவங்களுக்குலாம் இது ஈஸி ஓகே நல்லா ப்ரூஃப்பாக பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தேங்க்யூ